குட் மார்னிங் டு எவ்ரிபடி கைஸ். பிகாஸ் இப்போ நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி. பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து அங்கே ஜவுளி கடையில் வேலை செய்கிற பெண்கள்லாம் உட்காந்து வேலை செய்கிறதுக்கு ஸ்டூல் போட சொல்லி, இதே மாதிரி நான் மற்ற நிறுவனங்கள் கப்பல் இதே மாதிரி மற்ற மிகப்பெரிய பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே இப்போ வந்து குழந்தைங்கள வந்து வீட்டில் விட்டுட்டு சில தாய்மார்கள் வந்து வேலைக்கு வராங்க. இதாக இருக்குது. நான் அங்கேயே வந்து கம்பெனியிலே வந்து ஒரு நான் இது ஏற்கனவே முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஒரு எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து தனியாக குழந்தைங்கள் பார்த்துக்கிறக்குனே ஒரு ஒரு கிட்ஸ் ஸ்கூல் மாதிரி ஒரு சின்னதாக வச்சு இது பண்ணி எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலுமே முதல் வந்து ஒரு பெண்களோட பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும். பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் அந்த நிறுவனத்தில் இருக்கிற ஒரு ஹெச்ஆர் டீம் அது கண்காணிக்கிறதுக்குனே தனியாக இன்னொரு ஹெச்ஆர் டீம் ஒன்று தனியாக ஆரம்பிக்கணும். அங்கே வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறவங்க உடனுக்கு உடனடியாக அந்த கம்பெனி ஆக்ஷன் எடுத்து அவனை வேலையை விட்டு தூக்கணும். பிகாஸ் இதை நான் வந்து முன்வைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட இடத்துல கூலி தொழிலாளர்களை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தி வேலை சுவை அதாவது வந்து வேலை பணி அதிகமாக வாங்கி குறைவான ஊதியம் இது வந்து உடனடியாக இதுக்குன்னு தனியாக கவர்மெண்ட் வந்து ஒரு அமைச்சகமே ஆரம்பிக்கணும். அது வந்து சென்ட்ரல் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஏற்ற கூலி கிடைக்கிறதில்ல. இட்ஸ் ஒர்க்கிங் இஸ் வெரி ஹார்ட் அண்ட் ஹெவி பிகாஸ் இஸ் சேலரி இஸ் லோ. இதுக்குன்னு தனியாக வந்து மத்திய அமைச்சகம் ஒரு அமைச்சரவையை ஆரம்பிக்கணும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பெண்கள் அவங்களுக்கு அதாவது வந்து அவங்க வந்து முடியாத இதில் வேலை செய்யாத அதாவது உடல்நிலை சரியில்லாத இதுலேயும் அவங்க லீவ் எடுத்தாலும் அந்த நிறுவனம் வந்து சம்பளத்தை பிடிக்காமல் அந்த பெண்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க ஒரு வியூவர்ஸாக ஒரு கேள்வி கேட்குறேன். இவ்வளோ சொல்கிறீங்களே, நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா இவ்வளோ சலுகை கொடுப்பீங்களா தொழிலாளர்களுக்கு, பெண் தொழிலாளர்களுக்கு? நிச்சயமாக. இப்போ வந்து பிகாஸ் நிறையா பேர் வந்து அவங்களோட பணிகளை வாங்கிட்டு வேலை இதை வாங்கிட்டு அது சரியான ஊதியம் இல்லை. பிகாஸ் நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கூட இருக்கு, நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து செஞ்சு ஆகணும். பிகாஸ் இப்போ நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் இஸ் வெரி குட். நான் ஒரு கம்பெனியோட எம்டியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஓனராக பொசிஷனுக்கு வந்தாலும் ஏனைய நம்பி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த அத்தியாவசியத்தை நான் நிச்சயமாக செய்வேன். இதை நான் கொடுக்குற வார்த்தை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில ஜிஎஸ்டி சிஎஸ்டின்னு போட்டுறானுங்க, இருக்கிற ப்ராஃபிட் அதுலேயே போயிடுது. அதை பார்ப்பானா ஒரு எம்டி, இல்லை இதை பார்ப்பானா? குட் க்வெஸ்சன். பிகாஸ் நான் அதை தான் சொல்கிறேன், ஜிஎஸ்டி இருந்தாலும் இதை விட வந்து 25% 50% விட ஜிஎஸ்டி போட்டாலும் ஐ டோன்ட் கேர். ஏன்னா நம்பி இருக்கிறவங்களுக்கு வந்து நான் செய்வேன். தட் இஸ் மை பாலிசி. உங்கள் கம்பெனி அப்புறம் எப்படி ப்ராஃபிட்டில் போகும்? என் கம்பெனி எப்படி ப்ராஃபிட்டில் போனால் இதான், நம்ம வந்து நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பூர்த்திகளை நம்ம செய்தால் மட்டுமே அவங்க வந்து நம்மளோட கம்பெனி முன்னேற்றத்துக்கு தேவையான இன்னும் அதிகப்படியான வேலைகள் செய்வாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சலுகைகள்லாம் பெண் தொழிலாளர்களுக்கு பண்ணி கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எப்போ ஆரம்பிக்கலான் இருக்கீங்க, என்னென்ன மாதிரி சலுகைகள்லாம் பண்ணி கொடுக்கலான் இருக்கீங்க? இதெல்லாம் கவர்மெண்ட் அப்ரூவ்டோடவா இல்லை கவர்மெண்ட் அப்ரூவ்டு இல்லாமையா? கவர்மெண்டோட அப்ரூவ்டும் என்னோட பர்சனல். I'm a tucker, sharp looker, stunt and a curse.